நம்ம எல்லாருக்குமே தெரியும், டபிள்யூடபிள்யூல இருந்த ஜான்சினா, கேன், அண்டர்டேக்கர் இந்த மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாம் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் டபிள்யூடபிள்யூல இருந்த இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்க. இதில் சூப்பராக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெஸ்லர்ஸ் அவங்களோட பவர்ஃபுல்லான மூவ்ஸை போடும்போது யாருமே அவங்க அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதனாலேயே அந்த ரெஸ்லர்ஸ் அவங்களோட பவரை காணிச்ச அந்த செகண்ட் ரசிகர்கள் மத்தியிலிருந்து அதுக்கு வேற லெவலில் ஒரு ஆரவம் கிடைச்சது. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE ரெஸ்லர்ஸ் தங்களோட பவரை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போய் பயங்கர பவர்ஃபுல்லான விஷயங்களை பண்ணின 11 சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான தருணங்களை தான் பார்க்க போறோம். ரெஸல்மேனியா 36 ட்ரூ மெக்கின்டேர் அவரோட WWE டைட்டிலை வின் பண்ணதுக்கு அப்புறமா WWE உடனே அடுத்த நாளுக்கான ராய் எபிசோட் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்த நாளோட ராய் எபிசோட்ல WWE யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேட்சை நடத்தி இருந்தாங்க. ட்ரூ மெக்கின்டேர் வெர்சஸ் பிக் ஷோக்கான மேட்ச் இருந்துச்சு. என்னதான் ஆடியன்ஸ் இல்லாம இருந்தாலும் ட்ரூ மெக்கின்டேர் போட்ட இந்த பவர்ஸ் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. WWE ல ராக்க பத்தி பேசும்போது எல்லாருக்குமே முதல்ல ராக் மைக்ல பேசக்கூடிய காமெடியான விஷயங்களும் ராக்கோட அந்த எனர்ஜியும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா WWE ல ராக் இருந்த டைம்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சில மூமெண்ட்ஸையும் கொடுத்திருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா WWE ஆட்டிடியூட் இரால நடந்த ஒரு பழைய மேட்ச்ல ராக்கும் மேன்கைண்ட் மிக்ஃபோலியும் டீமா இணைஞ்சு பிக்ஸோவையும் விசராவையும் மீடியன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரையும் ஒரு மேட்ச்ல ரெசல் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல WWE இருந்ததுலயே அதிகமான எடையுடைய ரெஸ்லரான விசரா அப்படிங்கிற ரெஸ்லருக்கு ராக் ஒரு ராக் பாட்டம் போட்டிருப்பாரு. விசராவை தூக்குறதே ரொம்ப கஷ்டம், அதுலயும் ராக் பாட்டம் மாதிரியான ஒரு மூவை போடுறது ரொம்பவே டஃப் தான். இதை வந்து பாத்தீங்கன்னா ராக் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறமா நடந்த ஒரு ராய் எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா ராக் 2வது தடவையா விசராவுக்கு ஒரு வேற லெவல் ராக் பாட்டத்தை போட்டு அவரும் WWE இருந்தது ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்லர் அப்படிங்கறத நிரூபிச்சிருந்தாரு. 2000ஸோட ஸ்டார்டிங்ல WWE ல ஜானி ஸ்டாம்போலி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வந்து ஜாயின் பண்ணாரு. அந்த டைம்ல இவர் ஒரு பெரிய ஃபியூச்சர் மெகா ஸ்டாரா வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாரு. எந்த அளவு பவர்ஃபுல் அப்படின்னா அந்த டைம்ல இருந்த அமெரிக்கன் பேடாஸ் அண்டர்டேக்கருக்கே பயங்கரமா ரொம்பவே ஈஸியான முறையில சூப்ளெக்ஸ் எல்லாம் போட்டுருவாரு. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்த இவரோட கரியர் பெரிய அளவுல போகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இவரோட கரியர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃப்ளாப் ஆச்சுது. என்னதான் இவரால WWE ல பெரிய ரெஸ்லரா வர முடியலனாலும் இவர் இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடந்த ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ஜானி ஸ்டாம்போலியும் ரிக்கிசியும் ரெஸ்ல் பண்ணிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிக்கிசி பயங்கர பவர்ஃபுல்லான அதே டைம்ல எடையில ரொம்பவே அதிகமான ஒரு ரெஸ்லர். ரிக்கிசிய தூக்குறதே கஷ்டம், ஆனா ஜானி ஸ்டாம்போலி பாத்தீங்கன்னா ரிக்கிசிக்கு ஒரு மிலிட்டரி பவர்ஸ்லாம் மூவ் போட்டிருப்பாரு. ரிக்கிசிய வெறும் ரெண்டு கையால யாரில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போட்டிருப்பாரு. இது நடக்கும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஜானி ஸ்டாம்போலியும் பார்த்தீங்கன்னா WWE இருந்ததுல டவுட்டே இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெஸ்லர் தான். WWE இருந்ததுலயே ஒரு அண்டர் ரேட்டடான உமன் ரெஸ்லர் அப்படின்னா அது டமினா. காரணம் பார்த்தீங்கன்னா டமினா WWE ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. குறிப்பா WWE ஒரு பழைய ராய் எபிசோட்ல டமினாவும் டேனா புரூக்கும் டீமா இணைஞ்சி நயா ஜாக்ஸையும் எம்பர் மூனையும் ஒரு மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணிருப்பாங்க. எப்படி WWE மென்ஸ் டிவிஷன்ல பிக்ஸோ எடையில அதிகமான ரெஸ்லரோ அதே மாதிரி WWE உமன்ஸ் டிவிஷன்ல எடையில அதிகமான ரெஸ்லர் அப்படின்னா அது நயா ஜாக்ஸ் தான். கிட்டத்தட்ட 270 பவுண்ட் எடையில இருக்கக்கூடிய நயா ஜாக்ஸுக்கு டமினா ஒரு வேற லெவல் சமோவன் டிராப் மூவ் போட்டிருப்பாங்க. சமோவன் டிராப் மூவ் போடுறதுக்காக டமினா நயா ஜாக்ஸ் தூக்குனதும் கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாம ரொம்பவே ஸ்டெடியா பெர்ஃபெக்டான முறையில இந்த சமோவன் டிராப் பாத்தீங்கன்னா நம்ம டமினா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஸோ WWE பவர்ஃபுல்லான உமன் ரெஸ்லர்ஸ்ல டமினாவுக்கும் டவுட்டே இல்லாம ஒரு இடம் இருக்குது. 2022 தான் WWE ரிக் புக்ஸ் அறிமுகமாகிறாரு. ரிக் புக்ஸ் ஆரம்பத்துல கிட்டார் வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு கொஞ்சம் காமெடியா தான் தெரிஞ்சாரு. ஆனா இவரும் பாத்தீங்கன்னா WWE இருந்ததுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரெஸ்லர். குறிப்பா எப்போ ரிக் புக்ஸ் நாக்கமுரா கூட டாக் டீமா சேர்ந்தாரோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு மேட்ச்லயும் அவரோட பவரை காமிக்க ஆரம்பிச்சாரு. இவர் அவரோட பவரை டிஸ்பிளே பண்ணதுல ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா சாங்கி
ஆண்டிக்கு இவர் போட்ட ஒரு பம் ஹேண்டில் பவர் ஸ்லாம் தான் WWE-ல ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்ததுல உயரத்திலையும் எடையிலையும் அதிகமான ஒரு இந்தியன் ரெஸ்லர் தான் சாங்கி. சாங்கி பாத்தீங்கன்னா உயரத்துல 7 அடியும் எடையில 300 பவுண்டுக்கும் அதிகமா இருந்தாரு. ஆனா ரிக் புக்ஸ் பாத்தீங்கன்னா சாங்கிய ரொம்பவே லெஜிட்டான ஜென்யூனான முறையில தூக்கி இந்த பம் ஹேண்டில் பவர் ஸ்லாம் போட்டிருப்பாரு. அவர் சாங்கிய தூக்குறதையே பார்க்க முடியும். எடையில குறைவான ரேமஸ்டீரியோ மாதிரியான ரெஸ்லர்ஸ் தூக்குற மாதிரி ரொம்பவே ஈஸியா தூக்கி இந்த பவர் ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. அடுத்ததா யாரு அப்படின்னா ரிஜிகாலன். WWE-ல ரீசன்ட் டைம்ஸ்ல பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபேஸ் டேக் டீம் அப்படின்னா அது பிராலிங் ப்ரூட்ஸ் அப்படிங்கிற சேமஸோட டேக் டீம் தான். ஸோ சேமஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே ரிஜிகாலண்டையும் பீடன்னையும் ஒன்னா இணைச்சிட்டு இந்த டீமை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க மூணு பேருமே ஜெனியூனான முறையில வேற லெவல்ல ரெஸ்லிங் பண்ணதுனால WWE ஹீலா இருந்த இவங்களை பேபி ஃபேஸா மாத்தினாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்ல பிராலிங் ப்ரூட்ஸுக்கும் யூசோஸுக்குமான ஒரு அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடந்துச்சு. மேட்சோட ஒரு ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஜிம்மி உசோவும் ஜெய் உசோவும் ரிஜிகாலண்டுக்கு ஒரு சூப்பர் கிக் அடிக்கலாம்னு போவாங்க. ஆனா அந்த சூப்பர் கிக்ல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம ரிஜிகாலண்ட் ஜிம்மி உசோவையும் ஜெய் உசோவையும் அட் த டைம்ல சோலோவா தூக்கி இருப்பாரு. ரெண்டு பேரையுமே தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தூக்கி வீசி ஒரு ஸ்லாம போட்டிருப்பாரு. ஜிம்மி உசோ ஜெய் உசோ ஒருத்தரை தூக்கி இந்த மாதிரி வீசுறதே கஷ்டம். ரெண்டு யூசோவையும் ஒரே டைம்ல தூக்கி போட்டது இதுவரைக்கும் WWE-ல இருந்ததுலயே ஒரு பவர்ஃபுல்லான டேக் டீம் மூவ்மெண்டா அமைஞ்சது. கெவின் ஓவன்ஸுக்கு 2015 WWE-ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருஷம். 2015 தான் கெவின் ஓவன்ஸ் WWE-ல NXT-ல இருந்து ரா பிராண்டுக்கு வந்தாரு. ஆரம்பத்திலே WWE இவரையும் ஜான்சினாவையும் வச்சு ஒரு வேற லெவல் ஸ்டோரி லைன் பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா ஜான்சினாவுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் நடந்த முதல் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஜான்சினாவை கிளியரா பீட் பண்ணிருப்பாரு. இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் மார்க் ஹென்ரிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல தான் கெவின் ஓவன்ஸ் வேற லெவல்ல அவரோட பவரை காமிச்சிருப்பாரு. மார்க் ஹென்ரிய நார்மலா தூக்குறதே கஷ்டம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க் ஹென்ரி எடையில ரொம்பவே அதிகமா இருப்பாரு. ஆனா நம்ம கெவின் ஓவன்ஸ் பாத்தீங்கன்னா மார்க் ஹென்ரிய ரோப்ல தள்ளிவிட்டு திரும்ப வந்த மார்க் ஹென்ரிக்கு ஒரு பாப் அப் பவர் பாம்மே போட்டிருப்பாரு. பாப் அப் பவர் பாம் எல்லாம் நார்மலான எடையில குறைவான ரெஸ்லர்ஸுக்கு போடக்கூடிய ஒரு மூவ். அதை இவர் மார்க் ஹென்ரிக்கு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனுக்கு போட்டது அன்னைக்கு WWE-ல ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டுச்சு. அடுத்ததா யாரு அப்படின்னா பெத் ஃபோனெக்ஸ். WWE-ல இருந்ததுலயே பவர்ஃபுல் உமன் ரெஸ்லர்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. பெத் ஃபோனெக்ஸ் இவங்க WWE-ல ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரெண்டு உமன் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஒரே டைம்ல தூக்கி பக்காவா ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு இவங்க WWE-ல ரெஸ்ல் பண்ணல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 2022 நடந்த ராயல் ரம்பிள் பேப்பர் வியூல பெத் ஃபோனெக்ஸும் அவரோட ஹஸ்பண்டான எஜ்ஜும் டீமா இணைஞ்சி மிஸ்ஸையும் மரீஸையும் ஒரு டேக் டீம் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச்ல எந்த ஒரு தடுமாச்சமும் இல்லாம ரொம்ப நாளைக்கு ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்க மாதிரி அசால்ட்டா ரெஸ்ல் பண்ணது மட்டும் இல்லாம மேட்சோட ஒரு ஸ்பாட்ல மேல் ரெஸ்லரான மிஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பவர் பாம்ப போட்டிருப்பாங்க. ஒரு உமன் ரெஸ்லர் மேல் ரெஸ்லருக்கு இந்த மாதிரி ஈஸியா பவர் பாம்ப எல்லாம் போட முடியாது. ஸோ பெத் ஃபோனெக்ஸ் அன்னைக்கு அவங்களோட பவர் எவ்வளவு அப்படிங்கறத WWE ரசிகர்கள் மத்தியில டிஸ்பிளே பண்ணாங்க. சாட் கேபிள பாத்தீங்கன்னா கரண்ட் WWE-ல இருக்கிற ஒரு அண்டர் ரேட்டடான ரெஸ்லர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே பவர்ஃபுல், ஆனா இவர் சைஸ்ல குட்டியா இருக்கிறதுனாலயே நிறைய பேர் இவர் ரொம்ப நார்மலான ரெஸ்லர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரீசெண்டா WWE ஒரு ராய் எபிசோட்ல பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் சாட் கேபிளுக்கான ஒரு 1-on-1 மேட்ச் நடத்தி இருந்தாங்க. இந்த மேட்ச் முழுக்க முழுக்க பிரான் ஸ்ட்ரோமன் தான் அவரோட பவரை எப்பவும் போல காமிச்சிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு எப்பவும் போல சுமாரா இருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம சாட் கேபிள் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு சூப்ளெக்ஸ் போட்டாரு. கிட்டத்தட்ட 300 பவுண்ட் எடையில இருக்கிற பிரான் ஸ்ட்ரோமனுக்கு சாட் கேபிள் சூப்ளெக்ஸ் போட்டது உண்மையிலே பயங்கர சாக்கு தான். சாட் கேபிள் பாத்தீங்கன்னா இடையில 150 பவுண்ட் இல்லைன்னா ஒரு 140 பவுண்ட் இருப்பாரு. ரொம்பவே சின்ன ஒரு ரெஸ்லர் அவரு. அவரு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரான் ஸ்ட்ரோமனுக்கு சூப்ளெக்ஸ் போட்டது அவரை WWE-ல இருந்த கர்டாங்கிள் கூட ரசிகர்களை கம்பேர் பண்ண வச்சது. நிறைய பேர் சோசியல் மீடியால சாட் கேபிள ஃபியூச்சர்ல சாம்பியனா மாத்தணும் அப்படின்னு WWE மேல எக்கச்சக்கமான ரிக்வஸ்டையும் வச்சிருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னா ரியா ரிப்ளி. WWE-ல எப்போ ரியா ரிப்ளி ஜட்மெண்ட் டே டீம்ல இணைஞ்சாங்களோ அப்போதுல இருந்தே அவங்களோட பவரை வேற லெவல்ல டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஒரு ராய் எபிசோட்ல ஜட்மெண்ட் டேக்கும் ஓசி டீமுக்குமான ஒரு மேட்ச் நடந்திருக்கும். மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது வெளியே நின்னுட்டு இருந்த ரியா ரிப்ளி வெளியே நின்னுட்டு இருந்த லூக் கேலோஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்லாம் போட்டிருப்பாங்க, சாரி ஒரு பாடி ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ரியா ரிப்ளி ஒரு ஃபீமேல் ரெஸ்லர், லூக் கேலோஸ் ஒரு மேல் ரெஸ்லர். அது மட்டும் இல்லாம லூக் கேலோஸ் 6'8" 6'9" இருக்கக்கூடிய ஒரு டாலான ஹெவியான ரெஸ்லர். அவருக்கு பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளி பாடி ஸ்லாம் போட்டது ஹோல் WWE யூனிவர்ஸ்ல இருந்து அவங்க
ஹீரோக்களுக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகளை கொடுத்துச்சு. ரியா ரிப்ளேயும் பாத்தீங்கன்னா WWE இருந்ததுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெஸ்லர். நாம பார்த்த இந்த 11 ரெஸ்லர்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேவரட்டான ரெஸ்லர் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.